ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்காங்கன்னா சித்தப்பா வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி வீட்டு பிள்ளைங்க. ஹாய் சொல்லுங்கடி. சொப்பு சாமான் செய்ய வந்திருக்காங்க. இங்கே ஆனால் வயல்காட்டில் கருது அறுத்தாச்சு, அங்கே ஆனால் ஈரப்பசை இல்லை, அதனால சொப்பு சாமான் செய்கிறது ஆசையெல்லாம் வீணாயிடுச்சு. ஒரு பாப்பா வந்து உம்முன்ருக்கா இப்படி இதாகிடுச்சு அப்படின்னு. சொப்பு சாமான்லாம் செய்கிறதுக்கு வந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப தோல்வியோடு வீட்டுக்கு போக போகிறோம். பொழுது இறங்கிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. பக்கத்தில் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு, ஒரே நாய்ஸாக சத்தம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, நம்ம வந்து வயல்காட்டில் எந்த இடத்துல ஈரா இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொப்பு சாமான் வந்து ஒன்றாவது செய்யணுன்னு பாப்பா சொல்கிறா. பார்க்கலாம், போய் பார்க்கலாம் வாங்க. நீ எங்கே போகிற? ரெண்டு பேரும் ஒன்றா போங்க. இந்த பைப் இருக்கிற இடம்லாம் ஈரமாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, அந்த களிமண் இது தான் ஈரமாக இருந்த இடத்துக்கிட்ட எடுத்துடுச்சு. எல்லாம் குப்பையாக இருக்குது, தூசியாக இருக்குது. வீட்டில் போய் தான் சொப்பு சாமான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேங்க. அத்தை இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டு வந்தாங்க. வயல் காட்டில் வந்து விளையாண்டுட்டு சொப்பு சாமான் செஞ்சுட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் அங்கே வந்து காடெல்லாம் காஞ்சிருக்கும், ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க பிள்ளைங்க. ஒரே இடத்துட்டு தான் தண்ணி வர இடத்துட்டு இருந்துச்சு இந்த களிமண். இவருங்க பாப்பா வச்சுருக்கா, அதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் செய்யலான்னு வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து கருதுன்னா அறுக்கலை, நல்லா விளைஞ்சிருச்சு. ஆனால் அறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த குருவி காக்கா அதெல்லாம் வந்து அவங்க அவங்க கூட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. அந்த சவுண்டெல்லாம் வந்து கேட்க இனிமையாக இருக்குது. ஆனால் பக்கத்து ஊரில் வந்து திருவிழா நடந்துருக்கு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. அது கேக்கு தான் என்னன்னு தெரியல உங்களுக்கு. பாருங்கள், சுற்றிலும் காமிக்கிறேன், சூப்பராக இருக்குது இடம். ஃபஸ்ட்டு யார் என்ன செய்ய போகிறீங்க? ஃபஸ்ட்டு நான் அடுப்பு. அடுப்பு சரியா? நீயே? இதெல்லாம் களிமண்ல செய்யற அடுப்பு அது செய்வேன். சரி, இவ்வளவுதான் மண்ணா? இவ்வளவுதான் கிடைச்சிச்சா? பாப்பா வீட்டுக்கு போலாமா? களிமண் இல்லையா? இவ்வளவுதான் இருந்துச்சா? ஆமா, இன்னும் நிறைய இருக்கு. அப்புறமே இந்த களிமண்ணை வச்சுதான் செய்ய போறியா? இந்த களிமண்ணை வச்சு தான் பாப்பா செய்ய போகிறா. இப்போ வீட்டில் வந்து சமைக்கணுங்க, இருட்டாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நாளைக்கெல்லாம் அவங்க ஊருக்கு போகிறாங்க, அதனால இன்றைக்கி வந்து களிமண்ணை செய்யலான்னு வந்தோம் ஆசையாக. நாங்கள் ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தோம், ஆனால் ஒரு இடத்த கூட ஈரமாகவே இல்லை, ஒரே இடத்துல ஈரமாக இருந்துச்சு. அந்த இடத்துல தான் இந்த மண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நோண்டி எடுத்திருக்கா. களிமண்ணில் செஞ்சால் தான் நல்லா அப்படியே இருக்கும். அதை இன்னும் வந்து நெருப்பில் வேக வச்சு அந்த பாத்திரத்தை வச்சோமா அது உடையவே உடையாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். தண்ணி ஊற்றுனா அது களிமண்ணாக மண் தண்ணி வராதத்த தெரியலையே. இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம், இருட்டாகிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், காக்கா குருவியெல்லாம் அதை இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறோம், குருவியெல்லாம் எவ்வளோ அழகாக கத்துது பாருங்கள். போலாமா? பாய் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும்.
அது என்ன பாப்பா? இது வந்து இந்த இந்த பவுல்ல பழங்கள்லாம் போட்டு வைக்கிறது. இது வந்து இதெல்லாம் பிளேட்ஸ். இது வந்து டப்ஸ் குடிக்கிற தண்ணி எல்லாம் இதுல ஊத்துவோம். இது சப்பாத்தி கெட்ட. அடுத்து இது வந்து ஆட்டாங்கல்ல. இது அம்மிக்கல்லா? அம்மிக்கல்லா என்ன மறந்துட்டா? பிளேட்டு. இது வந்து பணியாரம் கல்லு. இது வந்து சிலிண்டர் அடுப்பு. சிலிண்டர் எங்க? இதோ இதுல சோம்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறது அம்மி கல்லு. அடுத்து அதே மாதிரி இன்னொரு ஒரு பவுலு. இது வந்து பேன். இது வந்து எண்ணெய் இதுல ஊத்துவோம்ல தோசைக்கு அது. இது அடுப்பு இறக்கி வைக்கிற அடுப்பு. இது இந்த பிளேட்ஸ்ல எல்லாம் குடுப்பாங்கல்ல தட்டுல தட்டுல ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம் அது. இது வந்து சட்டி. இது வந்து தோசை கரண்டி, குழம்பு கரண்டி, சேர். இது வந்து என்ன பணியாக்கலாம்? என்ன மூணு தான் இருக்கு. உண்டான பாத்திரம் நீங்க செஞ்சது. இவ்வளவு களிமண்ல இவ்வளவு பாத்திரம் செஞ்சிருக்கீங்க இல்லையா? நிறைய மண் இருந்தா பெருசு பெருசா செய்வீங்க. சரி, வெரி குட். பையன்.